இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். அப்பா ஒரு கலெக்ஷனாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அரண்மனை படத்தோட அரண்மனை 4 படத்தோட ஓடிடி ரிலீஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ட்டு 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஹாட் ஸ்டார்ல அடுத்த வாரம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படி இருக்க போகுது. ஜூன் 14 வரப்போற அந்த படம் அப்படிங்கிறது ஹாட் ஸ்டார்ல யாரெல்லாம் பார்க்குற வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தமிழ்ல சொல்லுங்க. ஜூன் 14 ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா அப்படிங்கிற படம். நட்டி நடராஜன், அனுராக் கஷ்யப், மம்தா மோகன்தாஸ், அபிராமி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த மகாராஜா அப்படிங்கிற படம். நித்திலன் சுவாமிநாதன் டைரக்டர்ல இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது விஜய் சேதுபதிக்கு இந்த படம் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா 44ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. படத்தோட டைட்டிலுக்கு வந்து இந்த மாசம் எண்டுக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும், ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஜூலை 23 சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து அந்த மாதிரில வந்து ஒரு சாங் ஷூட்டும் ஆக்ஷன் போர்ஷன்ஸும் ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஸ்கெடியூல் முடிச்ச உடனே சென்னையில் அடுத்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது சூர்யாவுக்கு அவரோட 44th படம் என்ன டைட்டில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதா வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்துதான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகவாலா ரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே வந்து நடிக்க போகிற டைரக்ட் பண்ண போகிற படம்ப்பா ராகவாலா ரன்ஸோட காஞ்சனா ஃப்ரான்சைஸில் இருந்து ஒரு படம் வரப்போகுது. காஞ்சனா 4 ஷூட்டிங் வந்து செப்டம்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது சொல்லியிருக்காங்க. படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், சீக்கிரமாகவே டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு படத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்கி 28 98 AD பிரபாஸோட கல்கி படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா. ஜூன் 10 இந்த ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 5 நாட்களில் இந்த ட்ரெய்லர் வரப்போகுது. எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். இந்த ட்ரெய்லர்ல கமல்ஹாசனோட போர்ஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயிலர் பார்ட் 2 ஹுக்கும் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோலுக்காக மாஸ் ஹீரோ பாலையா நடிக்க போறாரு அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா. எஸ் NBK பாலையா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும், ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாரே மாசு, அவரோட மாசுன்னா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா பாலையா இருப்பாரு. அவரு இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி கேமியோஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி இந்த படத்துலயும் கேமியோ இருக்க போது அதுல பாலையா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட ரோலா இருக்க போது அவருக்கு இந்த படத்துல அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவில் கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோ சூழலிக்கிற எல்லாரும் வரும்.